தினமொரு வசனம் மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பிறர் அன்பற்றவர்களாய் இருக்கும்போது நீ அன்பாய் இருக்க வேண்டிய தேவையை உணர்ந்து கொள். பிறர் பொறுமையற்று நடந்து கொள்ளும்போது நீ பொறுமையாய் இருக்க வேண்டிய அவசியத்தை அறிந்து கொள். பிறர் பண ஆசை பிடித்தவர்களாக இருக்கும்போது நீ பண ஆசையின் தீமைகளை புரிந்து கொள். பிறர் உனக்கு உதவி செய்யாமல் போகும்போது நீ பிறருக்கு உதவி செய்ய வேண்டிய கடமையை அறிந்து கொள். பிறர் பெருமையாக நடந்து கொள்ளும் போது நீ தாழ்மையாய் வாழ்ந்து காட்ட விழிப்பாயிரு. பிறர் உனக்கு அநீதி செய்ததாக நீ வருந்தும் போது நீ பிறருக்கு நீதி செய்வதற்கு தவறாமல் இரு. பிறர் உன்னை மதிக்க தவறுவதை காணும் போது பிறரை மதித்து வாழ்வதில் தவறாமல் இருக்க நீ கவனமாயிரு. பிறருடைய மாய்மாலங்களைக் கண்டு நீ மனம் வருந்தும் போது உன்னிடம் ஒருவரும் மாய்மாலத்தை காணாமல் இருக்க கவனமாயிரு. சிலர் உன் விஷயத்தில் பிசாசுகளைப் போல நடந்து கொண்டால் நீ பிறர் முன் தேவ தூதனைப் போல காணப்பட கருத்து செலுத்து. ஒருவனை கூட உண்மையுள்ளவனாய் நீ பார்க்க முடியவில்லையே என எண்ணும்போது உன்னையாவது உலகம் உண்மையுள்ளவனாய் பார்க்கத்தக்கதாக ஆயத்தப்படு. பிறர் உனக்கு எதையும் தரவில்லை என எண்ணும்போது நீ பிறருக்கு கொடுக்க வேண்டியவைகள் உண்டு என்பதை சிந்தி. எல்லோரும் ஏகமாய் கெட்டு போனார்களோ என நீ எண்ணும்போது உன்னை ஒரு விதிவிலக்காக பிறர் காண தேவையானதை செய். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாய் காண்பி. ஜபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நான் பிறரிடம் உள்ள தீமைகளை காண்பவனாக இல்லாமல் தேவன் என்னிடம் தந்த நன்மைகளை பிறர் பார்க்கும் விதமாக நான் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.